வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துருக்குறது டிசி டாலர்ஸ் கிரியேஷன். நான் உங்கள் நிஷோக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கோல்டு மைன் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது தங்க சுரங்கம் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ராக்கி பாய் மாதிரி நம்மளும் ஒரு மாசான ஆளாக மாறலாம் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்குமே அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ உண்மையாகவே ஒருத்தருக்கு இந்த மாதிரி லைஃப்பில் ஒருத்தருக்கு கிடைக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. அவளுடைய ஒரு லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டோரி நமக்கு மிகப்பெரிய லெசனை அவங்க கொடுக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா 3 feet from gold. இந்த ஸ்டோரியோட ஹீரோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா டார்பே. ஆக்சுவலாக இவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அதை நான் சொல்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா 1800 வருஷங்களில் பார்த்திங்கன்னா, தங்கம் மேலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் தங்கன்றது தோணுனாலே கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் தங்கம் தான் இருக்கிற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை பார்த்திங்கன்னா அமெரிக்கா பூரா பரவி இருந்தது. அதுவும் வெஸ்ட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. எப்படி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பாம்பு அந்த மாதிரி, அந்த ஊரில் நிறையவே மக்கள் பார்த்திங்கன்னா நம்பி போய் தோண்டி ஏமாந்தது உண்டு. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் அதே கான்செப்டில் நம்மளும் போய் தோண்டி பார்க்கலாமே, நமக்கு என்ன தங்கம் கிடைக்கிது என்று பார்க்கலான்னு அந்த மாதிரி அவர் வெஸ்ட் அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ வெஸ்ட் பகுதியில் போய் அவர் நிறைய இடத்துல தோன்றாரு. அப்படி ஒரு இடத்துல தோன்றும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த தங்கத்தோட ஊர் ஒன்று கிடைக்குது. அதாவது இட்லி, அது ஓர்னா என்னென்னா தங்கத்தை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், கெட்டியாக மண்ணுங்களோட பிடிச்சிருக்கும். ஸோ அதை சுத்தம் பண்ணி தான் தங்கத்தை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓரை எடுத்துகிட்டு போய் ஒரு ரிசர்ச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ரிசர்ச்சர் செக் பண்ணிவிட்டு ஷாக் ஆகிறாரு, ஆச்சரியமாக சொல்கிறாரு, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியான கோல்டு, நீங்கள் மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை தேடி எடுத்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஆக்சுவலாக டார்பேக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அவ்வளோதான், வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ஆகிறாரு. ஸோ எப்படியாவது இந்த தங்கத்தெலாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட 10 பைசா அவர் பாக்கெட்டில் இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய நெய்பர்ஸ், அவருடைய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா மணி கலெக்ட் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. ஸோ சொல்லி எல்லாருக்கிட்டேயும் பேசி மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தோன்றாரு. தோன்றவுடனே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சில அளவு தங்கம் கிடைக்குது. அவர் ஸ்டார்டிங்கில் என்றாரு, இந்த தங்கத்தெல்லாம் வச்சு ஃபஸ்ட் நம்ம கடனை அடைச்சிடலாம், அடைச்சிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் வர பூராமே நமக்கு ப்ராஃபிட் தான் நினச்சி தோன்றாரு. ஒன்றுமே தெரியலையே. தீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கெட்ட நேரமாக நல்ல நேரமானு தெரில, எவன் கண்ணு படித்தோ எவன் ஊர் கண்ணு படித்தோன்னு தெரில, அந்த இடத்துல தங்கம் கிடைக்க மாட்டேன்றது. அவரும் ரொம்ப நாளாக தோண்டி தோண்டி பார்க்குறாரு, தங்கம் வரத மாதிரியே தெரில. அவ்வளோதான் போல், எங்கள் தங்கம் இல்லை போல், அவ்வளோதான் நம்ம ஏமாத்துட்டோம்னு நினச்சிட்டு டார்பே பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிஸும் சரி அந்த இடத்தையும் சரி ஒரு பழைய இரும்பு கடையில் போய் அந்த மிஷினரிலாம் விற்றுட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலாக அந்த பழைய ஜங்க் யார்டு வச்சுருக்க அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதுக்காக இதை வந்து விடுறீங்க என்று கேட்கும்போது அவர் அவரோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி முடித்து அந்த கம்மியான விலைக்கு அந்த மிஷின் சேல் பண்ணுறாரு. அப்புறமா அந்த இடத்த வாங்கின அந்த ஜங்க் யார்டு ஓனர் சும்மா இல்லை, போய் ஒரு கோல்டு மைனிங் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு, ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போது அந்த இன்ஜினியர் ஒரு உண்மையை சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவங்க தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க, அவங்களோட கால்குலேஷன் தப்பு. இன்னும் டார்பே தோண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு 3 feet 3 அடி தோண்டியிருந்தாருன்னா அவருக்கு அந்த தங்கம் கிடச்சிருக்கோன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக
அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜங்க் யார்டு ஓனர் சும்மா இல்லை, இருக்கிற எல்லா மிஷினரிஸையும் போட்டு அந்த இடத்த தோண்டி அவர் அங்கே இருக்க தங்கத்தை பூரா தன்னோட சொந்தமாக மாற்றிக்கிறாரு. அப்புறம் அவர் மிகப்பெரிய பணக்காரராகவும் மாறுறாரு. கொஞ்ச நாளில் அவர் பெரிய பணக்காரராகிறாரு. இதுக்கப்புறமா அது ஊர் ஃபுல்லாக பரவி டார்பே காதுக்கும் வருது. அதை கேட்டுட்டு டார்பே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காமல் அதை தூக்கி உதாசீனப்படுத்தி கடைசியில் அது மூலிமா இன்னொருத்தர் பெரிய ஆளாகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு தான் கஷ்டப்படுறாரு நம். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நம்ம லைஃப்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கைக்கு கிடச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பயன்படுத்திக்க தெரியாமல், ஒன்று அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்து அதை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கு, நெவர் எவர் கிவ் அப்ன்ற அந்த ஒரு விஷயத்தை தான், உங்கள் வில் பவர் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சக்ஸஸ்ன்ற அந்த லேடரில் தைரியமாக ஏறலாம். கொஞ்சம் உங்கள் வில் பவர் குறைஞ்சா கூட நீங்கள் அந்த லேடரில் இருக்க உயரத்தை பார்த்துட்டு பயந்து கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் உங்கள் வில் பவரை என்றைக்குமே விட்டு தராமல் போராடுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேரும் தான் என்ன என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அன்டில் சைனிங் ஆஃப் டிசி டாலர்ஸ் கிரியேஷன், பீஸ் அவுட் கைஸ்.